கொரோனாவிலிருந்து தப்பிய சீனா ஒரு புதிய நோயிடம் சிக்கியது. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். விலங்குகளிடமிருந்து பரவும் புரூசலசிஸ் தொற்று நோயால் சீனாவில் 6000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீனாவின் ஊகான் நகரில் தோன்றிய கொரோனா வைரசுக்கு எதிராக உலகம் முழுவதும் போராடி வருகிறது. இருந்தாலும் இன்னும் பிற நோய்களின் ஆபத்து இன்னும் நீடிக்கிறது. இது சீனாவிற்கும் பொருந்தும். கொரோனாவை பரப்பிய சீனாவில் தற்போது கொரோனா கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சமீபத்தில் தகவல்களின்படி இந்த ஆண்டு நவம்பர் நிலவரப்படி சீனாவில் 1000 புரூசலசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசுக்கு சொந்தமான குளோபல் டைம்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் ஹாங்காங் தரநிலையின் அறிக்கையின்படி 6000 மேற்பட்டவர்கள் புரூசலசிஸ் நோய்க்கு சாதகமான சோதனை செய்துள்ளனர். நகரத்தில் 55,725 பேரை அரசு பரிசோதித்துள்ளது. அவர்களில் 6620 பேர் புரூசலசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது புரூசெல்லா இனத்தை சேர்ந்த பாக்டீரியா குழுவால் ஏற்படும் தொற்று நோயாகும். இந்த பாக்டீரியாக்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆடு கால்நடைகள் பன்றிகள் மற்றும் நாய்கள் போன்றவற்றையும் பாதிக்கலாம். இருப்பினும் புரூசெலோசிஸை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் காற்று வழியாகவும் அல்லது பாதிக்கப்பட்ட விலங்குகளுடன் நேரடி தொடர்பு மூலமாகவும் பரவலாம். இந்த பாக்டீரியாக்கள் திறந்த காயங்கள் அல்லது சளி சவ்வுகள் மூலம் உடலில் நுழையலாம் என்று சொல்லப்படுகிறது. புரூசெலோசிஸ் நோய் பரவல் என்பது பாக்டீரியாவின் பரவலுக்கான பொதுவான முறைகள் அசுத்தமான பால் பொருட்களின் நுகர்வு அல்லது விலங்குகளிடமிருந்து நெருங்கிய தொடர்பு போன்றவற்றால் மட்டும் ஏற்படும் என்று கூற முடியாது. இந்த நோயின் சமீபத்திய பரவல் முதன் முதலில் 2019 ஆண்டில் நவம்பர் மாதத்தில் கண்டறியப்பட்டது. லான்ஜோன் கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தில் சில மாணவர்கள் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டனர். இருப்பினும் இந்த ஆண்டின் இறுதியில் அதே நிறுவனத்தில் குறைந்தது 181 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு செப்டம்பரில் லான்ஜோவில் இருந்து சுமார் 3000 நோய்கள் பதிவாகியுள்ளது. ஷாங்காய் பட்டியலிடப்பட்ட சீன விலங்குகள் பராமரிப்பு தொழில் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு உயிர் மருந்து தொழிற்சாலையில் இந்த வெடிப்பு தோன்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தொழிற்சாலை ஜூலை மாதத்தில் காலாவதியான கிருமிநாசினியை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. புரூசெலோசிஸ் காற்று வழியாக பரவக்கூடும் என்பதால் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாக்டீரியாவை பரப்பலாம். இரத்த பரிமாற்றம் மற்றும் திசு மாற்ற அறுவை சிகிச்சைகள் மூலமும் நோயின் பரவுதல் ஏற்படலாம். அதே நேரத்தில் பாலியல் மூலம் பரவுதல் அரிதாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய் தலைவலி காய்ச்சல் மற்றும் பிற அறிகுறிகளை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கீழ்வாதம் மற்றும் பிற இனப்பெருக்க உறுப்பியல் ஏற்படும் பாதிப்புகள் போன்ற கடுமையான சிக்கல்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகன். தேங்க்யூ சோ மச்.